இன்றைக்கு நம்முடைய மகளிர் ஆணையத்துக்கு வர சொன்னேன். அதற்கு காரணம் என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஐசி கமிட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு அந்த ஐசி கமிட்டியில் இருக்குதுன்றதை எப்படி தெரியப்படுத்துகிறாங்க, அந்த கிரீவன்ஸ் கமிட்டி இருக்கிறதா, அவங்களுடைய சேஃப் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கிறத பற்றியெல்லாம் நாங்கள் கேட்டோம். அவங்க அதை பற்றிலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மெயினாக நான் சொன்னது, அவங்களுக்கு இப்போ வந்து ஏன்னா அவங்களுக்கு 12ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் இருக்கிறது, அதனால் அவங்க அங்கே சேஃபாக இருக்கணும், அவங்களுக்கு சேஃப்டி அட்மாஸ்பியர் உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இவங்க பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் சொன்னாங்கல்ல, அந்த 4 பேரில் அந்த 3 ஒருத்தர் வந்து அது அறிப்பதும் வந்து போலீஸ் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, மற்ற 3 பேர்களையும் வந்து ப்ரமிசஸ்குள்ளே வந்து அலோவ் பண்ண வேண்டாம் நான் சொல்லியிருக்கேன். அதற்கும் அவங்க ஒத்துக்கொண்டிருக்காங்க. இன்றைக்கு திரும்பவும் வந்து ப்ரொட்டஸ்ட் சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டேன். நான் இப்போ மாணவர்களிடம் பேச போகிறேன். அவங்களுடைய ப்ரொட்டஸ்ட் என்னென்னா, எக்ஸாம் வேணும்னு சொன்னாங்க. அதாவது ஆன்லைன் வேண்டாம், ஆஃப்லைனு, எங்களுடைய திறமைகளை நாங்கள் வந்து ஆஃப்லைனில் தான் நாங்கள் வந்து ஷோ காஸ் பண்ண முடியும், ஷோ கேஸ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. அதற்காக நான் இப்போ பேசும்போது அவங்க சொன்னாங்க, 5ஆம் தேதியிலேருந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு எக்ஸாம்ஸ்லாம் நாங்கள் நடத்த போகிறோம்னு சொன்னாங்க. அதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் வந்து இன்றைக்கு மதியத்துக்குள்ளே அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குது அதெல்லாம் கேட்டிருக்கேன். அதையெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட காமிக்க சொல்லியிருக்கேன். இல்லை, இது என்கொயரி இல்லை, அவங்க அன்னைக்கு இல்லாததுனால அவங்ககிட்ட நான் பேசணும்ல, மாணவிகிட்டும் பேசுறேன், இப்போ நிர்வாகத்திலும் பேசியிருக்கேன். ஆமாம், வந்தாச்சு, அவங்க சொல்லியிருக்காங்க. நான் இயக்குநர்கிட்ட கேட்டது, உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குதா இது தொடர்பாக நம்ம போது இல்லைன்னா சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் தான் கேட்டேன் கமிட்டியில் வந்து, ஆனால் மாணவிகள் வந்து உங்களை பார்த்தா பயப்படுறாங்க, அதனால் வந்து சொல்ல முடியலையும் சொல்லியிருக்காங்க. அதையும் நான் சொல்லி பதிவு பண்ணியிருக்கேன். நான் அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஃபோட்டோஸை காமிச்சிருக்காங்க, நாங்கள் ரொம்ப கார்டியலாக இருந்திருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, அப்படி தான் காமிச்சிருக்காங்க. இல்லை, நான் அவங்ககிட்ட நான் மெயினாக இன்னைக்கு அவங்க ஐசிசியை பற்றி கமிட்டியை பற்றி தான் கேட்டேன். நான் விசாரணைக்கு அவங்கள கூப்பிடல, ஏன்னா நான் பார்க்கணும்ல. நான் இன்னைக்கு போய் விசாரிக்கும் போது என்ன உள்ள இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி ஒன்று இருக்குது, அதோடைய பணி என்னன்றதுக்காக தான் நான் கூப்பிட்டுருக்கேன். அதோடைய விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்காங்க. இன்னும் அந்த ஐசிசி கமிட்டியை வந்து திரும்ப கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஒரு புகார் கூட வரலன்னு சொல்லிட்டாங்க. இந்த பர்டிகுலர் இந்த 4 பேரை பற்றி புகார் வரலன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, அதாவது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் இது இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய ஒரு 3 புகார் வந்திருக்குதுன்னு சொன்னாங்க. இதை தொடர்ந்து அவர் அம்மா வந்து கமிட்டி மெம்பராக இருக்காங்க. அவங்க சொன்னாங்க 2018 நான் மெம்பரான எனக்கு புகார் வந்திருக்குது, 3 புகார் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி. அதுதான் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி தனியா இருக்கு, ஏன்னா எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயுமே வந்து விசாரணை கமிட்டின்னு ஒன்னு இருக்கணும். இல்லை, இந்த கல்லூரிகளை வந்து இப்போ வந்து நம்ம இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி இஸ் ஆல்மோஸ்ட் விசாக கமிட்டி தான். ஆமாம், அதனால் இந்த இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி ஆக்சுவலாக 10 பெண்கள் மேலே பணிபுரிகிற இடத்துல வந்து நமக்கு பாலியல் துன்புறுத்தி இருந்தால் அங்கே போய் அவங்க பண்ணலாம். அதில் வந்து வேலை செய்யக்கூடிய பெண்களும் ரெப்ரஸன்டேஷன் அதில் ஒரு உறுப்பினராக இருப்பாங்க. ஸோ இதில் வந்து இவங்க டைரக்டர், ஒரு அட்வொகேட் இருக்காங்க, அங்கே 2 ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால தான் நான் கேட்டேன், கிரீவன்ஸ் கமிட்டி ஒன்று வச்சிருக்கீங்களான்ட்டு. ஏன்னா இருங்க, நான் முடிச்சிடறேன். கிரீவன்ஸ் கமிட்டி ஒன்று வச்சிருக்கீங்களான்ட்டு, அது இல்லை, நாங்கள் அது பண்ண சொல்லியிருக்கேன். நாங்கள் எனக்கு வந்து அந்த விசாரணையை பற்றி நான் இங்கே சொல்ல முடியாது. இது வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான விஷயம், அதை பற்றியெல்லாம் நான் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து கேட்டது, இப்போ டைரக்டர் டெப்டி டைரக்டர் வந்திருக்காங்க, எதுக்காக வந்தாங்கன்னு, நீங்கள் அதற்கான விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். நான் அதான் சொன்னேன், ஐசிசி கமிட்டியை பற்றி மட்டும் தான் நான் பேசினேன் அவங்ககிட்ட. அவங்க டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, நான் இன்னும் பார்க்கல. நான் சொன்னது இப்போ வந்து எனக்கு நமக்கு வேண்டியது, நம் பெண்கள் வந்து அங்கே குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கணும், ஏன்னா 12th வரைக்கும் அங்கே இருக்க போகிறாங்க. அந்த வந்து அவங்க மேலே அந்த 3 பேர் மேலே குற்றச்சாட்டு வச்சுருக்காங்கல்ல, அவங்க 3 பேர் அந்த ப்ரெமிசஸ்க்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அது அவங்க அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, அதனால தான் நான் அந்த ஐசிசி கமிட்டியுடைய டாக்குமெண்ட்ஸை கேட்டிருக்கேன். அவங்க சொல்லுவாங்க, நான் பார்க்கணும் இல்லை, எவிடன்ஸ் இல்லாமல் நான் எப்படி பேச முடியும் இல்லைங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங், அது வந்துச்சு நான் கண்டிப்பாக பார்ப்போம். நான் போகும்போது நிர்வாகத்தில் யாரும் கிடையாது,
அங்கே பிரின்சிபல் மாத்திரம் தான் இருந்தார், அவருக்கு அதை பற்றி எதுவுமே தெரியல. ஐசிசி கமிட்டியில் எத்தனை பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க? அவங்க வந்து அந்த மெம்பர்ஸ் அவங்க அஞ்சு பேர் இருக்காங்க. டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க? ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. ஒன்றி அவங்க டீச்சர்ஸ், டைரக்டர் வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸராக இருக்காங்க, ஒரு அட்வொகேட் இருக்காங்க, மற்ற இரண்டு டீச்சர் நாலு பேர் இருக்காங்க. நாங்கள் இப்போ அவங்க டாக்குமெண்ட்டே கொண்டு வராமல் வந்திருக்காங்க. அவங்க ஐசிசி நான் கேட்டது மெயினாக வேறு எந்த டாக்குமெண்ட்டும் கேட்கல. அவங்கள கேட்டது நான் ஐசிசி கமிட்டியுடைய டாக்குமெண்ட் மாத்திரம் தான் அது கேட்டிருக்கேன். அவங்க கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து நாளைக்கு விடுமுறை நாள், நாளை மறுநாள் வந்து கொண்டு வந்து யாராவது மூலமாக கொடுக்க சொல்லியிருக்கேன். அவங்கள வர சொல்லலை, அவங்க கொண்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்கேன். இல்லை அது வேறு, ஐசிசி கமிட்டி நான் பார்க்குறது அது வேறு. பட் இந்த அறிக்கை இன்றைக்கும் நாளைக்கும் நான் அரசிடம் கொடுத்துருவேன். எனக்கு வந்த கம்ப்ளைண்ட், ஏன்னா ஆன்லைன்லேயும் வருது இல்லை கம்ப்ளைண்ட்ஸு. அது பற்றி வேறு ஏதாவது சொல்ல விருப்பம், பாதிக்கப்பட்ட மாணவர்கள் யாராவது தொடர்பு போடணும்? இல்லை புகார் வந்திருக்குது, எனக்கு புகாரே வந்துருச்சு, வந்திருக்கு. நான் சார் அரசாங்கத்து, இது வந்து தனிப்பட்ட ஒரு நபர் இல்லைல்ல, இது ஒரு இன்ஸ்டிடியூஷனு, நிறைய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரசிடம் வந்து ஒரு அறிக்கை வந்து நான் சமர்ப்பிப்பேன். அதுக்கப்புறம் த கவர்மெண்ட் வில் டேக் இஸ் ப்ரொசீடிங்ஸ் என்னவோ அவங்க அரசாங்கம் பார்த்துக்கும். இல்லை மேடம், படித்து முடித்துட்டு வெளியே போன அந்த மாணவிகள் வேறு யாராவது இருந்தால் கூட இது சம்பந்தமாக கொடுத்துருக்காங்க? ஆமாங்க, நாங்கள் பேசும்போது என்னுடைய மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், என்னுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அது நான் அதனால தான் நேற்று வந்து எனக்கு ஆன்லைன் அது இமெயில் ஐடியில் மூலமாக எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குது. நான் இல்லைங்க, நான் வந்த ஒன்று ஆஃபீஸில் நிறைய புகார் ஒன்றும் படிக்கணும் இல்லை, புகார்னு அதுவும் படிக்கல, இப்போ படிக்க வந்து புகார் தெரியலாம். பட் இது எவிடன்ஸ் இருக்கா மேடம், எவிடன்ஸ் இந்த மாதிரி? நான் அந்த இதை பற்றி சொல்ல மாட்டேன் எதுவுமே. நீங்கள் ஐசிசி கமிட்டியை பற்றி பேசி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இது வந்து மாணவிகள் அவங்கள ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். அதுதாங்க, அவங்க கொண்டு வந்து கொடுக்கல டாக்குமெண்ட்டை கிட்ட காமிக்கலையே. நான் நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை நான் சொல்றதுக்கு பதில. அதாவது எனக்கு அந்த டாக்குமெண்ட் அவங்க வாய் வழியே என்ன வேணால் சொல்லலாம், ஐ மஸ்ட் சீ த எவிடன்ஸில் இந்த டாக். அதனால தான் சொன்னேன், நீங்கள் என்னங்க ஐசிசி கமிட்டி பற்றி பேசணும்னு சொன்னால் டாக்குமெண்ட் கொடுங்க, அதில் பார்க்கும்போது நான் டெஃபினட்டாக கேட்பேன். நான் பார்க்காம எதுவும் சொல்ல முடியாதுல்ல, அதுதான். ஒத்துக்கிட்டாங்க. அதுதான் சொன்னலங்க, முதல்ல அவங்க கொண்டு வரட்டவங்க எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே இருக்குதுங்க. பொதுவாக ஆஃபீஸர் ஒரு ஒரு அட்வொகேட்டாக இருக்கணும், ஒரு அட்வொகேட் ஒரு மெம்பராக இருக்கணும், கல்வி நிறுவனம் இல்லை, ஜென்ரலாகவே பெண்கள் 10 பெண்களுக்கு மேலே பணிபுரிய இடங்களில் வந்து ஐசிசி கமிட்டியில் அந்த மேனேஜ்மெண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கணும், அந்த ஃபீமேல் எம்ப்ளாயீஸோட ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்கணும், தேர்ட் பார்ட்டி ஒருத்தர் இருக்கணும், இவங்களாம் இருக்கணும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி சைஸ் ஆஃப் தி கம்பெனி. இன்றைக்கி 1500 பெண்கள் வேலை செய்கிற இடத்துல நான் 5 பேர் வச்சுருக்க முடியாதுல்ல, ஸோ அதுக்கு ஒரு 9 பேர் 10 பேர், அதுக்கு சைஸ் ஆஃப் த ஒரு இப்போ 20 பெண்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு 4 பேர் வச்சுருப்பாங்க. ஸோ அக்கார்டிங் டு த சைஸ் ஆஃப் த அந்த வேலை பணிபுரிய இடங்களுடைய சைஸை பொறுத்து நம்ம மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. இல்லை அங்கே படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் 195 சொன்னாங்க, 195 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க எங்கிட்ட. தபால் தலைவர் மகளிர் ஆணையம், மாநில மகளிர் ஆணையம், கலசமஹால் முதல் மாடி, சேப்பாக்கம், சென்னை 5 சொல்லிட்டு இந்த அட்ரஸ்க்கு பாதிக்கப்பட்ட எந்த பெண்கள்னாலும் இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு சராசரியாக 80-100 வரைக்கும் இன்றைக்கு மனுக்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க வருகிறது. அந்த மனுக்கள் இன்றைக்கு ஆக்சுவலாக 2022 வந்து 2021 இருந்ததோட 22 நிறைய மனுக்கள் வர ஆரம்பிச்சிட்ருக்குது. அது பெண்களுக்கு நாங்கள் நிறைய விழிப்புணர்வு கொண்டு செல்கிறோம். இந்த மனுக்களும் சம்மன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான வேண்டிய விழிப்புணர்வு ஹெல்ப்லைன் இருக்குது 1-8-1, எல்லா விஷயங்களும் இந்த நாங்கள் மகளிர் ஆணையத்தில் நாங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக கல்லூரிகளுக்கு நாங்கள் தொடர்ந்து போய் கொண்டு இருக்கிறோம்.
நீங்க பார்த்துருப்பீங்க, ஆனால் மீடியாவில் போட இருக்காது. பட் நிறைய தொடர்ந்து கல்லூரிகளை சைபரை பற்றி நாங்கள் நிறைய சொல்வோம், ஏன்னா நான் சைபர் ப்ராப்ளம் நிறைய இருக்குது, அதை பற்றியும் நாங்கள் பேசிக்கொண்டு தான் இருக்கோம். மறு விசாரணை இல்லைங்க, நான் ஐசிசி கமிட்டியுடைய டாக்குமெண்ட்டு கொண்டு வந்து தர சொல்லியிருக்கேன். எனக்கு டாக்குமெண்ட் கொடுத்தா அது எப்படி ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் இருக்க, எத்தனை பேர் அதில் இருக்காங்க, யார் யார் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்ககிட்ட கூட நான் ஃபோனில் பேசலாம்ல, எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்தால் தான் நான் பேச முடியும். அவங்ககிட்ட தான் கண்டிப்பாக கேட்பேன், நான் கண்டிப்பாக ஒரு நாள் அது அது ஆமாம், நான் அது வந்து ப்ராப்பராக சம்மன்லாம் கொடுக்கணும். இது வந்து உடனடியாக செய்ய வேண்டிய விஷயங்கள், இதுக்கு நான் சம்மன் கொடுத்து நேரமாக்கலாம் முடியாதுல்ல. ஏன்னா இப்போவும் அந்த குழந்தைங்கள்லாம் ஹாஸ்டலில் இருக்காங்க, பெண் குழந்தைகள் எல்லாமே, ஏன்னா 90% மாணவிகள் ஹாஸ்டலில் இருக்கவங்க. ஸோ எனக்கு மெயின் விஷயம் வந்து ரெண்டு விஷயம், ஐசிசி ப்ராப்பராக இருக்கதான் பார்க்கணுன்ட்டு, அவங்களுடைய சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் சொன்னேன். அந்த அதாவது அவங்க யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ அவங்கள வந்து அந்த ப்ரெமிசஸ்க்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாது சொல்லியிருக்கேன், அது அவங்க ஒத்துட்டு இருக்காங்க. அந்த மிச்சம் மூணு பேரை அந்த ப்ரெமிசஸ்க்குள்ளே நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இன்னைக்கு காலையில் போராட்டமே எக்ஸாம் வந்து வைக்கலான்ட்டு, அதுக்கு வந்து டைரக்டர் என்கிட்ட அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க, மதியத்துக்குள்ளே நாங்கள் வந்து ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சு 5ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம்ஸ் ஆரம்பிப்போம்ட்டு சொல்லி என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. காவல்துறை அந்த மாணவி அலுமினி முன்னாள் மாணவி கொடுத்த நடவடிக்கை எடுத்துட்டாங்கல்ல, உடனடியாக தானே எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அங்கே பாதுகாப்பும் வந்து அங்கே ஒரு பெண் ஆய்வாளர் உள்ளே இருந்தாங்க, நான் போகும்போது 2-3 எஸ்ஐங்களாம் பெண்ணால் அவங்கள பாதுகாப்பாக தான் இருக்காங்க. இல்லைங்க இப்போ கிடையாது, இப்போ கிடையாது. அந்த முதல்ல இந்த சுச்சுவேஷனே இப்போ மாறி போயிருக்குதுங்க, இப்போல்லாம் பண்ணல. நான் பேசும்போதும் சொன்னேன், இதுதான் நான் சொன்னேன், ரொம்ப சேஃபாக இருக்கணும் அவங்களுக்கு. நீங்கள் அந்த சர்க்குலர் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க படிக்க அனுப்பிச்சிருவாங்க. நான் வெள்ளிக்கிழமை போகும்போதே பேசும்போதே சொன்னேன், நீங்கள் போய் உங்கள் ஹாஸ்டல்லேருந்து போய் படிப்பேன், நீங்கள் கவனிங்க. கண்டிப்பாக இந்த அரசாங்கம் நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி எல்லாம் ப்ராப்பராக இருந்து வச்சுட்டு அதுக்கு முகாந்தாரம் இருக்கும் பட்சத்தில் 100% நாங்கள் அந்த நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லியிருக்கோம். நன்றிங்க, தேங்க்ஸ்.